ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல முதல் குவாலிஃபயர் போட்டி சென்னையில நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செஞ்சு 6 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில சிஎஸ்கே அணி தோற்றதுக்கான உண்மையான காரணம் தற்போது வெளிவந்திருக்கு. அதற்கு காரணம் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் பிளம்மிங் தான். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே அணி எல்லாருமே பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில மகேந்திர சிங் தோனி மாற்றா பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. இது வந்து எல்லா ரசிகர்களுக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செஞ்ச சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவில் வெறும் 131 ரன்களை மட்டுமே அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கலந்திறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 19வது ஓவரில் 132 ரன்களை அடிச்சு 6 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் அணியில அதிகபட்சமா சூரியகுமார் யாதவ் 71 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி அளித்துள்ள சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்மிங் என்ன சொன்னார் அப்படின்னா, தோனி இந்த முடிவு எடுத்ததுக்கு நான் தான் காரணம். அவர் வந்து இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து பிளே ஆஃப்ல 7 முறை வந்து மோதிருக்காங்க. இதுல 6 முறை எந்த அணி முதல்ல பேட்டிங் செஞ்சதோ அதுதான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து முதல்ல சிஎஸ்கே அணியை பேட்டிங் செய்யட்டும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி சேப்பாக்கம் பிச்சை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பேட்டிங் செய்யற அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் தான் அந்த முடிவை எடுக்க வேணாம் அப்படின்னும், காற்று அதிகமா வீசுற காரணத்தால முதல்ல பேட்டிங் செய்யற அணிக்கு பேட்டிங் செய்ய ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு முடிவை மாத்த சொன்னேன். இதுவே வந்து எங்களோட இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா அடுத்த போட்டியில நாங்க வெற்றி பெற்று மும்பை இந்தியன்ஸ் அணி கூட பைனல்ஸ்ல விளையாடுவோம் அப்படின்னு ஸ்டீஃபன் பிளம்மிங் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.